சந்தன காற்று நம் ஜன்னலில் வீசட்டும், சரித்திரம் நாளை நம் சாதனை பேசட்டும். வி3 ஆன்லைன் டிவி. அன்பார்ந்த வி3 குடும்ப உறுப்பினர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வணக்கம். இப்ப நம்ம கன்க்ளூஷன்ஸ் வந்துடலாம். ஸோ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்ல கான்செப்ட் இருக்கு, புரிஞ்சிருப்பீங்க. ஸோ டாஸ்க் என்ன? சிம்பிள், 189 வீடியோ பார்க்கணும். ஸோ 189 வீடியோக்கு அந்த வீடியோ சார்ந்த ஃபீட்பேக்கை பதிவிடணும். ஸோ உங்களுக்கு அது ஏதாவது கவனக்குறைவாக தவறு நடந்துச்சு அப்படின்னா அதுக்கு அடுத்து வரக்கூடிய 6 வீடியோக்குள்ளே பெர்மிஷன்ஸ் போடணும், 4 வார்த்தைகள் குறையாமல் தனித்தனியாக. ஸோ வீடியோ ஓடுறதுல ஏதாவது உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருந்துச்சு, ஆப் எரர் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை வந்து வேரியபிள் டைத்தில் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு கம்ப்ளைண்ட் புக் பண்ணணும். ஸோ உங்களுடைய அந்த பகுதியில் ஒரு 200 கிலோமீட்டர் பகுதிக்குள்ளே நடக்கிற அந்த சோனல் மீட்டிங், 3 மாதத்துக்கு நடக்கிற சோனல் மீட்டிங்கில் கலந்துக்கணும். ஸோ உங்களுக்கு கலந்து கொள்ள முடியாத சூழல் இருந்தால் அதுக்கு வந்து ஒரு அனுமதி வாங்கணும். ஸோ ஒரு பெர்மிஷன்ஸ் வாங்கணும். ஸோ இவ்வளவு தான் டாஸ்க். இந்த டாஸ்க்குள்ள மட்டும் செயல்படுறவங்களுக்கு இந்த டாஸ்க்கை புரிஞ்சுக்கிட்டு நான் இது படி நடப்பேன். ஸோ அந்த மாதிரி ஒரு ஐடி தான் போடுவேன், நான் ஒரு மொபைலில் தான் பார்ப்பேன். ஸோ இந்த மாதிரி நான் வந்து தேவையில்லாமல் நிறுவனத்தை பற்றி எங்கேயும் நான் என்ன செய்ய மாட்டேன் அப்படின்னா வந்து நிறுவனத்துக்கு களங்கம் ஏற்படுத்துற மாதிரி செயல்பட மாட்டேன், நிறுவனம் சொல்லாத விஷயத்தை செய்ய மாட்டேன், எதுவும் தவறுகள் செய்ய மாட்டேன் அப்படின்னு முடிவெடுக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் ஒன்லி ரீடபிலிட்டிக்காக கொடுத்துருக்குமே தவிர அதெல்லாம் யாருக்கும் அப்ளிகபிள் ஆகாது. ஸோ இதை தாண்டி உங்களுக்கு லிபரல் இருக்குது. ஒருவேளை அந்த 3 பெர்மிஷன்ஸையும் தாண்டி போயிட்டீங்க அப்படின்னா அந்த ஐடி ரெஃபரல் மூலமாக வந்து நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். சூப்பர் சேலரி அச்சீவர்ஸும் பண்ணிக்கலாம், ஸ்டார் ப்ரீமியம் மெம்பர்ஸும் பண்ணிக்கலாம். அந்த சூப்பர் ப்ரீமியம் மெம்பர் மட்டும் அவங்களுடைய சாய்ஸே வீடியோ பார்க்குற கான்செப்டாக இருக்கிறதுனால அவங்க வீடியோ பார்த்துட்டு அவங்களுடைய திறமையை வந்து நிரூபிக்கணும்னு சொல்லியிருக்கோம். ஸோ மொத்தத்தில் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம்னா இது ஒரு டெக்னிக்கல் ஒர்க்கிங் பிளான். இந்த டெக்னிக்கல் ஒர்க்கிங் பிளானில் இன்றைக்கி வந்து அட்வான்ஸான பல விஷயங்களை வந்து நம்ம திட்டமிட்டு தான் இந்த பிளானை வந்து கொண்டு வந்திருக்கிறோம். ஸோ கண்டிப்பாக நாளை மறுநாள் வந்து நான் சொல்லக்கூடிய அந்த நம்ம பிளானுக்குள்ளே இருக்கக்கூடிய பிளானை நான் சொல்லும் பொழுது நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க நிறுவனம் எந்த அளவுக்கு தொலைநோக்கு திட்டத்தில் நம்மளை வந்து வழி நடத்திக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை. ஸோ அப்போ டாஸ்க், இந்த டாஸ்க் வந்து சாத்தியமா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா எவ்வளவு பர்சன்டேஜ் சாத்தியமாக இருக்குன்னா நியர்லி 98% சாத்தியமாக இருக்குது. நம்ம நிறுவனத்தில் இது வரைக்கும் வந்து இந்த பெனிஃபிட்டை வாங்குறவங்களோட ரேஷியோ என்னன்னா 98% இருக்காங்க. ஸோ இது சாதாரண ஒரு வெற்றி அல்ல, சாதாரண செயல் அல்ல. அதாவது இன்னொரு விஷயம் என்னென்னா ஒரு பழக்கத்தில் ஆரம்பத்தில் பழகிட்டோம்னா நம்ம வாழ்க்கையில் அதை அணிச்ச செயலாக மாறிடும். ஸோ இதன் மூலமாக கரும்பு தின்ன கூலி கொடுக்குற மாதிரி இது எல்லாம் செய்கிறது பெனிஃபிட் கொடுக்கறதுக்காக மட்டும் இல்லை, உங்கள் வாழ்க்கையில் ஒரு ரெகுலேஷன் அதாவது ஒரு ஒழுங்குமுறை படுத்துதலுக்காக தான் இவ்வளோ விஷயங்களை நான் இன்பில்ட்டாக பண்ணியிருக்கேன், நான் பல ட்ரைனிங்கில் சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் உங்கள் வாழ்க்கையில் உளவியல் ரீதியாகவும் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயத்தை செஞ்சு அதுக்கு பலன் கொடுப்பது மாதிரியான ஒரு கான்செப்ட், அதில் அட்வான்ஸ் டெக்னாலஜியை பயன்படுத்தி ஏர்ன் பண்ணி உங்களுக்கு ஏர்னிங்கை பகிர்ந்து கொள்வது மாதிரியான ஒரு கான்செப்ட். ஸோ கரெக்டாக நிறுவனத்தை புரிஞ்சுக்கிட்டு இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு எந்த ஏமாற்றமும் வராது, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மேலே 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 உயர்வதற்கு வி3 மாதிரி ஒரு சூப்பர் பிளாட்ஃபார்மை இதுவரைக்கும் நீங்கள் பார்த்துருக்க முடியாது. ஸோ அப்படிப்பட்ட சூப்பர் பிளாட்ஃபார்மில் நீங்கள் எல்லாரும் வளர்ந்து உயரணும்னு வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி.